ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம இந்த கொரோனா நோயவே எதிர்கொள்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வேக்சின்ஸ் போட்டுட்டு இருக்கோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில நம்மளோட நிலைமையை இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆக்கிறதுக்காக புதுசா ஒரு வகையான நோய் நம்மளோட அண்டை மாநிலமான கேரளால இப்ப உருவெடுத்திருக்கு. அதுதான் ஜிகா வைரஸ். சோ இன்னைக்கு இந்த வீடியோல இது என்ன ஜிகா வைரஸ், இது எதன் மூலமா பரவுது, இது யாருக்கு அதிகமான பிரச்சனையை கொடுக்கும், சோ இதோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன, இப்படி இந்த ஜிகா வைரஸ் பத்தி டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளால இருக்கக்கூடிய திருவனந்தபுரம்ல இருக்கக்கூடிய ஒரு பிரெக்னன்ட் விமென்க்கு சிவியரான ஹெட்ஏக், உடம்பு பூரா ரெட் கலர் ரேஷஸ் அண்ட் ஜுரம், இந்த மூணு சிம்டம்ஸோடையும் இவங்க ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்படுறாங்க. சோ இவங்களோட டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும் போது ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இது ஒரு டிஃபரெண்டான ஒரு வைரஸ் கேட்டகரியா தெரியுது அப்படின்னுட்டு இவங்களோட பிளட் சாம்பிள புனேல இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி அப்படிங்கிற சாம்பிளிங் சென்டருக்கு அனுப்பி விடுறாங்க. சோ அந்த சாம்பிளிங் சென்டர்ல இவங்களுக்கு ஜிகா வைரஸ் இருக்கிறது உறுதி செய்யப்படுது. இந்த ஒரு ஜிகா வைரஸ் இவங்களை எப்படி தாக்கியிருக்கிறது அப்படிங்கிற யாருக்குமே தெரியல, ஏன்னா இவங்க எந்த ஒரு பயணத்திலையும் ஈடுபடல. சோ டிராவல் கொஞ்ச நாளா பண்ணாத இவங்களுக்கு ஜிகா வைரஸ் வந்திருக்குன்னா கண்டிப்பா சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஏரியால உள்ளவங்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்னு சுத்தி இருக்கக்கூடியவங்கல சில பேரை டெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 13 பேரோட பிளட் சாம்பிள்ஸையும் புனேல இருக்கக்கூடிய அந்த ஆய்வகத்துக்கு இப்ப அனுப்பி விட்டுருக்காங்க. 24 வயசான இந்த பிரெக்னன்ட் விமன் 28 ஜூன் அன்னைக்கு அட்மிட் ஆயிருந்தாங்கன்னு சொன்னேன். ஆனா இப்போ 2 days முன்னாடி, அதாவது July 7th அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. நல்ல ஆரோக்கியத்தோட தாயும் சேயும் இருக்கிறதா இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய டாக்டர் சொல்லிருக்காங்க. சரி, இந்த ஜிகா வைரஸ் என்ன, இது எங்க இருந்து பரவ ஆரம்பிச்சதுன்றத இப்ப பாக்கலாம். 1947 ஆப்பிரிக்க கண்டத்துல இருக்கக்கூடிய உகாண்டா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஜிகா ஃபாரஸ்ட்ல முதல்ல மங்கீஸ், அதாவது குரங்குகளுக்கு தான் இந்த வைரஸ் முதல்ல தாக்கப்பட்டு அதோட அறிகுறிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து இந்த ஜிகா வைரஸோட ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கண்டறியப்பட்டுச்சு. பட் அந்த அளவுக்கு பெருசா வந்து இது ஒரு உயிர்கொல்லி நோயா கண்டறியப்படல. அப்புறமா இப்ப ரீசெண்டா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ஒரு 2015 போல உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியக்கூடிய விதமா பயங்கரமான ஒரு ஜிகா வைரஸ் பரவல் வந்து பிரேசில் நாட்டுல நடந்துச்சு. சோ ஒரு சில பேர் உயிரும் இழந்தாங்க இந்த ஒரு ஜிகா வைரஸ்னால. ஏன் நம்மளோட இந்தியால கூட 2017 3 கேசஸ் அகமதாபாத்லயும் 1 கேஸ் தமிழ்நாட்டிலயும் ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமா முக்கியமா சொல்லணும்னா 80 கேசஸ் கிட்ட இந்த ஜிகா வைரஸ் வந்து 2018 நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர்ல வந்து ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ஜிகா வைரஸ் பத்தி நம்ம பெருசா கவலைப்படக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்ப்ரெட்டும் நடக்கல. இப்போ இந்த பிரெக்னன்ட் விமன்ல இருந்து இந்த ஒரு கேஸ் வந்து நம்மளோட அண்டை மாநிலமான கேரளால ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 13 கேசஸ் வந்து இவங்க டெஸ்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ உலக நாடுகள்ல 80 கண்ட்ரீஸ்ல வந்து இந்த ஒரு ஜிகா வைரஸ் வந்து பரவி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்ப இந்த ஜிகா வைரஸ் எப்படி மனுஷங்களுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கொசுக்கள் தான் அதோட மூல காரணம். டெங்கு, சிக்குன்குனியா, எல்லோ ஃபீவர், இப்படி நிறைய விதமான கொசுக்கள்னால பரவக்கூடிய நோய்கள் இருக்கு இல்லையா. சோ இந்த நோய்களை பரப்பக்கூடிய ஒரு இனமான ஏடிஸ் எஜிப்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கொசு இனம் தான் இந்த ஒரு ஜிகா வைரஸ் பரவலுக்கும் காரணமா இருக்கு. இந்த ஜிகா வைரஸோட கேரியரா இருக்கக்கூடிய இந்த கொசுக்கள் வெப்ப மண்டலத்துல இருக்கக்கூடிய மக்களை தான் தாக்குது அப்படிங்கறதையும் பர்டிகுலரா கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமா இந்த கொசுக்கள் பகல் நேரத்துல மட்டும்தான் நம்மளை கடிக்குது. அண்ட் முக்கியமா அந்த பகல் நேரத்துல மார்னிங் டைம் அண்ட் ஈவினிங் டைம், சோ இந்த டைம்ல தான் நம்ம இந்த கொசுக்கள் கடிக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதோட இன்குபேஷன் பீரியட், அதாவது ஒரு ஜிகா வைரஸ் உள்ள கொசு நம்மளை கடிச்சு அது வந்து நம்மளுக்கு சிம்டம்ஸ் காட்டுற வரைக்கும் இருக்கிற டைம் தான் இன்குபேஷன் பீரியட். அந்த பீரியட் எவ்வளவுன்னு சொல்றாங்கன்னா 3 இருந்து 14 வரைக்கும் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வெளிக்காட்டக்கூடிய சிம்டம்ஸ், உடல் உபாதைகள் எத்தனை நாள் வரைக்கும் காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இருந்து 7 வரைக்கும் இது காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜிகா வைரஸோட சிம்டம்ஸ் என்னலாம் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். ஃபீவர், தலைவலி, ஜாயிண்ட் அண்ட் மசில் பெயின், கன்ஜங்டிவைட்டிஸ் சொல்லக்கூடிய ரெட் ஐஸ், மூட்டு வலி, இது எல்லாமே இந்த ஒரு நோய்க்கான அறிகுறியா இப்ப கண்டறியப்பட்டிருக்கு. சோ இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா டெங்கியூவா இருக்கலாம், இல்ல சிக்குன்குனியாவா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டையும் தாண்டி மேபி ஜிகா வைரஸாவும் இருக்கலான்ற அப்படிங்கிற ஒரு தாட்டும் நம்மளுக்குள்ள வரணும். ஏன்னா மோஸ்ட்லி டெங்குக்கு அந்த சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதே சிம்டம்ஸ் தான் இந்த ஜிகா வைரஸ்க்கும் இருக்கு. ஜிகா வைரஸ் எப்படி பரவுது அப்படின்றத இப்ப பாக்கலாம். ஜிகா வைரஸ் கேரியரான கொசு வந்து மனுஷங்களை கடிச்சதுன்னா அந்த மனிதருக்கு ஜிகா வைரஸ் பரவிடும். சோ கொசுக்கள் மூலமா தான் ஜிகா வைரஸ்
பிரதானமா பரவப்படுது. அதுக்கு அடுத்ததா ரொம்ப முக்கியமான காரணியா இருக்கிறது பிரெக்னன்ட் விமன். சோ இந்த பிரெக்னன்ட் விமன் வந்து அந்த ஜிகா வைரஸ் அக்வயர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட சைல்டுக்கு அவங்களோட பிளட் மூலமாவே இன்ஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணி. ஜிகா வைரஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் பிளட் கொடுக்கறாருன்னா பிளட் டிரான்ஸ்பியூஷன் மூலமாவும் இன்னொரு நபருக்கு அந்த ஒரு ஜிகா வைரஸ் பரவும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமா ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு பரவும். இது ஒரு உயிர்கொல்லி நோயா பெருசா வந்து சொல்லப்படலனாலும் ஒரு சில உயிர்கள் போயிருக்குன்றது உண்மை. தாய்கிட்ட இருந்து குழந்தைக்கு இந்த ஒரு ஜிகா வைரஸ் பரவுறதுனால இந்த குழந்தைக்கு தான் வாழ்நாள் பூரா ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு. சோ அது என்ன பிரச்சனை அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். பிரெக்னன்சி டைம்லயோ இல்ல டெலிவரி அப்பவோ அந்த ஒரு தாய்க்கு வந்து இந்த ஜிகா வைரஸ் வந்துருச்சுன்னா, இந்த ஜிகா வைரஸ் வந்து தாய் வந்து அக்வயர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட குழந்தைக்கு என்ன பிரச்சனை வரும்னா மைக்ரோசெஃபலி அப்படின்ற கண்டிஷனோட அந்த குழந்தை பிறக்கும். அது என்ன மைக்ரோசெஃபலி அப்படின்னு பார்த்தோம்னா தலையோட சைஸும் சரி மூளையோட சைஸும் சரி சின்ன சைஸோட இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கப்படும். பிரேசில் நாட்டுல அதிக அளவுல ஜிகா வைரஸ் 2015 பரவி இருந்தப்போ நிறைய பிரெக்னன்ட் விமன் பாதிக்கப்பட்டு மைக்ரோசெஃபலின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நோயால குழந்தைகள் பாதிக்கப்பட்டு தலையும் அவங்களோட மூளையும் சிறிய அளவுல பிறந்தது மட்டும் இல்ல நிறைய நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸோடையும் அந்த குழந்தைகள் பிறந்திருக்காங்க. இதன் மூலமா குழந்தைக்கு இன்டெலெக்சுவல் டெபிசிட்ஸ் அதாவது கொஞ்சம் அந்த அறிவுத்திறன் குறைபாடும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சில குழந்தைங்களுக்கு சீசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வலிப்பு நோய் வரலாம். கண் பார்வை குறைபாடு காது கேளாமை இப்படி நிறைய குறைபாடுகளோட இந்த குழந்தைகள் பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு கிலென் பேட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கண்டிஷன்னால இவங்க தாக்கப்பட்டு அவங்களுக்கு பெராலிசிஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் ஒரு சில பேருக்கு மரணம் கூட இந்த ஒரு நோயால ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த ஒரு நோய் 1947 இருந்து கண்டறியப்பட்டு இப்ப 2015 ரீசெண்டா பிரேசில்ல பல நூறு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, இதுக்கு அப்புறமாவது இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா, இதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுதான் கொஞ்சம் நம்ம பயப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. முக்கியமா பிரெக்னன்ட் விமன், ஏன்னா இந்த ஒரு ஜிகா வைரஸ்க்கு இதுவரைக்கும் சரியான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறதே ஸ்பெசிபிக்கா இதுதான் அப்படின்னு எதுவும் இல்ல. அதுக்கு அடுத்ததா இந்த ஒரு ஜிகா வைரஸ்க்கான மெடிக்கேஷன் சொன்னோம் இதுதான் அப்படின்னு எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணப்படல. அண்ட் இந்த ஒரு ஜிகா வைரஸ்க்கு இது வரைக்கும் வேக்சினும் கண்டுபிடிக்கல. சோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு என்ன கொடுப்பாங்கன்னா ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, நிறைய ஃப்ளூயிட்ஸ் இன்டேக் எடுத்துக்க சொல்லுவாங்க, அப்பப்போ உங்களுக்கு வரக்கூடிய பெயின் ஜாயிண்ட் பெயின் மசில் பெயின் இதுக்கான பெயின் ரிலீவிங் மெடிசன் அண்ட் ஃபீவர் வந்துச்சுன்னா ஃபீவரை குறைக்கிறதுக்கான மெடிசன். சோ பேசிக்கான மெடிசன்ஸ் தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டா இப்ப வரைக்கும் இருக்கே தவிர இந்த ஒரு நோய்க்கான நிவாரணம் இல்ல. யார் இதுல மெஜாரிட்டியா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரியவங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்க ரெஸ்ட் மூலமாவோ இந்த இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாவோ இவங்க குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. ஆனா பிரெக்னன்ட் விமன் இதுல இருந்து அவங்கள தற்காத்துக்கணும், ஏன்னா இது அவங்கள வேணா ஒரு டெம்பரரியா பாதிக்கும். ஆனா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வாழ்க்க போற அவங்களோட இன்டெலெக்சுவல் டெபிசிட்டோ அவங்களோட நியூரலாஜிக்கல் டிசார்டரோ அப்படியே கண்டினியூ ஆகும். அது மட்டும் இல்லாம மூளையோட அளவும் தலையோட அளவும் சிறிய அளவோட அவங்களோட குழந்தைகள் பிறப்பாங்க. சோ இது டோட்டலி வந்து பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் இந்த ஜிகா வைரஸ் வந்து ரொம்ப அட்டாக் ஆகுதுன்றதுனால பிரெக்னன்ட் உமன் இந்த டைம்ல என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மஸ்கிட்டோ ரெப்பலன்ட் கிரீம்ஸ், மஸ்கிட்டோ நெட்ஸ், சுத்தி இருக்கக்கூடிய வீட்டில இருந்து நம்மளோட எல்லா இடத்தையுமே கிளீனா வச்சுக்கிறது, தண்ணி தேங்காம பாத்துக்கிறது, இப்படி அவங்களே அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். பகல் நேரத்துல கொசு கடிக்காம அவங்களை பாத்துக்கணும், எல்லாருமே பாத்துக்கணும், குறிப்பா பிரெக்னன்ட் உமன் பாத்துக்கணும். ஏன்னா இது எல்லாருக்கும் அட்டாக் ஆச்சுனாலும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸோட அந்த ஒரு நோய் தாக்கம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். ஆனா பிரெக்னன்ட் உமனை இது பாதிச்சதுனால லைஃப் லாங் அந்த ஒரு கஷ்டத்தினால அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து பாதிக்கப்படும்ங்கிறதுனால முக்கியமா பிரெக்னன்ட் உமன இந்த ஒரு ஜிகா வைரஸ்ல இருந்து நம்ம பாதுகாத்தே ஆகணும். சோ நீங்க இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு மெசேஜை ஷேர் பண்ணுங்க. சோ பிரெக்னன்ட் விமனா இருக்கலாம் இல்லனா ஜென்ரலி யார வேணாலும் இருக்கலாம், இந்த ஜிகா வைரஸ் நம்மள தாக்காம இருக்கணும்னா டெங்கியூக்கு நம்ம எந்த அளவுக்கு பயந்தமோ, சிக்கன்குனியாக்கு எந்த அளவுக்கு பயந்தமோ, அதே மாதிரி இது அதை விட ஒரு படி மேல. சோ அதனால ஜிகா வைரஸ்க்கும் நம்ம பயப்படணும். சோ அதனால நம்மள மஸ்கிட்டோ கிட்ட இருந்து கொசுக்கள் கிட்ட இருந்து நம்ம பாதுகாத்தே ஆகணும். நிச்சயமா இந்த ஜிகா வைரஸ் பத்தின தகவல் உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட உடனுக்குடன் வந்து சேரும். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.